வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். நம்ம வந்து 6 ரெசிபிஸ் கண்டினியூஸாக பார்த்துட்டு வரோமா, அந்த வகையில் இன்றைக்கி 6 ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பச்சை சுண்டைக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க, பச்சை சுண்டைக்காய் போட்டு ஒரு குழம்பு பண்ண போகிறோம். வறுத்து அரைச்சி தான் பண்ண போகிறோம். இந்த பக்கம் வந்து கரைச்சட்டி வச்சு அதில் நல்லெண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிட்டு. ஸோ பச்சை சுண்டைக்காய்க்கு நம்ம முதல்ல தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா வதக்க வேண்டியதை பார்க்கலாம். கடுகு, வெந்தயம், ஒரே ஒரு வரமிளகா, சின்ன வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி, இந்த தக்காளியோடவே வந்து நம்ம சுண்டைக்காயும் சேர்த்துடலாம். பச்சை சுண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் 2, அதையும் சேர்த்து இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இது இந்த பக்கம் வதங்கின்னு இருக்கிறதுக்குள்ள இந்த பக்கம் கடாய் வச்சுருக்கேன், நல்லா கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் காயட்டும். நல்லா தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணோம்னா, கடாயில் எண்ணெய் விட்டு அது காஞ்சதுக்கு அப்புறமா மிளகு, அதுக்கப்புறம் பூண்டு, ஒரு 3 பல்லு பூண்டு, வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம், 1 டீஸ்பூன் வந்து எள்ளு, அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து சீரகம், தக்காளி, ஒரே ஒரு தக்காளி, அதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிருக்கோம். இப்போ நல்லா வதங்கிடுத்து ஏற்கனவே மிளகுல காரம் இருக்கு. ஸோ மிளகு காரம் இருக்கும், குழம்பு மிளகா அப்படி தான் நான் யூஸ் பண்ண போறேன். அது உங்களுக்கு தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு குவான்டிட்டியோ அது தகுந்த மாதிரி குழம்பு மிளகா பொடியோ இல்லை சாம்பார் பொடியோ இல்லை வத்த குழம்பு பொடியோ எது வேணாலும் சேர்க்கலாம். நான் இப்போ ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்க்குறேன். அப்படியே இந்த எண்ணெயிலே வதக்கிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நமக்கு வதக்கினதெல்லாம் நல்லா ஆறெடுத்து தேங்காய் சேர்த்துக்கலாம். வதக்கினதெல்லாம் நல்லா அரைச்சாச்சு. இந்த பக்கம் பாருங்கள், சுண்டைக்காயும் வதங்கியிருக்கு. ஏற்கனவே நம்ம வந்து ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கோம். வதக்கும் போது 2 தக்காளி சேர்த்துருக்கோம், 1 தக்காளி வதக்கி அரைச்சிருக்கோம். கொஞ்சமாக வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், புளி வந்து நீர்க்கை தான் கரைச்சி வச்சுருக்கோம். சின்ன நெல்லிக்காய் சைஸ் தான் புளி கரைச்சி வச்சிருக்கேன். புளி, உப்பு சேர்த்துடலாம். இது வந்து புளி தண்ணி சேர்ந்து ஒரே ஒரு கொதி வரட்டும். புளி தண்ணி சேர்ந்து ஒரு கொதி வந்துடுத்து இப்ப அரைச்ச புளியை சேர்த்துருவோம். ஜார் அலம்பி தண்ணியும் விட்டுருவோம். விட்டுட்டு கொஞ்சமா எப்பயும் போல கொஞ்சம் வெல்லம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிச்சுட்டு நம்மளுடைய பச்சை சுண்டைக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. அரைச்சி விட்ட பச்சை சுண்டைக்காய் குழம்பு இது வந்து சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். நம்ம தோசைக்கு நல்ல மெத்து மெத்துன்னு தோசை வாத்துட்டு அது தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். சுண்டைக்காய் குழம்பு பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்து என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். வாங்க, பச்சை பயிரில் வந்து ஒரு ரைஸ் தான் பண்ண போகிறோம். நான் வந்து 1 கப்பு பச்சரிசி எடுத்துட்டு அதில் வந்து 1/2 கப்பு வந்து பச்சை பயிர் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சப்பொடியும் கொஞ்சம் பெருங்காயமும் கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நல்லா 1 கப்பு அரிசிக்கு வந்து ஒரு 4 கப்பு தண்ணி, பச்சை பயிரும் சேர்க்குற மாதிரி அதனால ஒரு 1/2 கப்பு தண்ணி விட்டு நான் வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வச்சு தான் நம்ம ரைஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், வேக வச்சு சாதம் ரெடியாக இருக்குது. இப்போ இந்த பக்கம் வந்து கரைச்சட்டி வச்சு அதில் வந்து எண்ணெய் விட்டுருக்கு, அதுவும் நல்லா காஞ்சிருக்கு. எப்பயும் போல 2 கிராம்பு, நம்ம தாளிக்கிறதுலாம் அப்படியே பார்த்துட்டே வந்துடலாம். 2 கிராம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன பீஸ் பட்டை,
அப்புறம் ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ்ல ஒரு வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு வந்து நசுக்கி வச்சிருக்கேன் வெங்காயம் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்துருவோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுது இந்த ரைஸ்க்கு வந்து புதினா வந்து ஆப்ஷனல் தான் இருந்தாலும் நான் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு கைப்பிடி புதினா இருந்தால் சேர்த்துட்டா போதும் ஸோ புதினா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே மஞ்சள் பொடி சேர்த்துருவோம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் உப்பியை சேர்த்துடலாம் வதங்கட்டும் தக்காளி வந்து இப்போ நல்லா வதங்கிடுது தக்காளி நல்லா வதங்கிடுது இப்போ வந்து பிரியாணி மசாலா வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நாம நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் பிரியாணி மசாலா சேர்த்து பாருங்க நல்லா தொக்கு மாதிரி வதங்கிடுது இப்போ வேக வச்ச பச்சை பயறு சாதம் அதாவது அரிசி ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டுடலாம் நீங்கள் பாஸ்மதி அரிசி இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து பச்சை அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குழஞ்சாப்புல சாம்பார் சாதம் மாதிரி தான் வரும் முதல்ல அரிசியும் பச்சை பயிரும் வேக வைக்கும்போது நல்லா குழவா வேக வச்சுக்கோங்க தண்ணி விட்டு நம்ம தலை தலைன்னு கொஞ்சம் வெந்நீர் விட்டுக்கோங்க எப்பவுமே நான் சொல்கிறது தான் லாஸ்ட்டில் பச்சை தண்ணி விட்டுறாதீங்க கொஞ்சம் வெந்நீர் விட்டிங்கன்னா வந்து நல்லா சேர்ந்து சீக்கிரமாக கொதிச்சிடும் பச்சை தண்ணி விடும்போது என்ன ஆகும்னா அந்த கொதிநில மாறி போய் ஃபஸ்ட்லேருந்து திரும்பி வர வரும் நம்ம டேஸ்ட்டும் மாறிடும் இந்த பக்கம் வந்து ரைஸ் வந்து ரெடி ஆயிருக்கு ஒரு இப்ப கரண்டி வச்சிருக்கேன் கொஞ்சமா எண்ணெய் விட்டு சீரகம் மட்டும் தாளிச்சுக்கலாம் நாம நீங்க பட்டை கிராம்பு அதெல்லாம் தாளிக்கும் போதே கூட சீரகம் தாளிக்கலாம் நான் வந்து மேலாக தாளிச்சு போட்டுறேன் இதுலயே வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருவோம் கொத்தமல்லி அவ்வளோதான் நம்மளுடைய பச்சை பயிறு ரைஸ் ரெடி ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்கள் வந்து டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும் நீங்கள் ஸ்கூலு ஆஃபீஸ்லாம் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப 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 சௌரியம் இது தொட்டுக்கிறதுக்கு தயிர் பச்சடி நல்லாயிருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து அப்ளாமோ வடாமோ சிப்ஸோ தொட்டுன்னு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து கிச்சடின்னு பண்ணுவோம் இல்லையா ரெட் சில்லி பவுடர் அப்புறம் தனியா பொடிலாம் போட்டு போடுவோம் அதுக்கு பதிலாக நான் வந்து பிரியாணி மசாலா போட்டு பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப வாசனையாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் டெஃபினட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்அடுத்து என்ன ரெசிபின்னு பார்க்கலாம் இப்போ அடுத்தது வந்து புளி அவல் தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ரெண்டு கப் அவலை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க கெட்டி அவல் எடுத்துக்கோங்க அதுதான் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்க இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு இதை ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி தண்ணி சேர்த்துக்கலாம் பெருங்காய பொடி கொஞ்சம் பெருங்காய பொடி மஞ்சள் பொடி உப்பு எல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிட்டோம் எப்பயுமே சொல்கிற மாதிரி அவல் வந்து ரொம்ப உப்பு தாங்காது ஸோ கொஞ்சம் கூடிய முட்டை கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா புளியை கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன் நான் இப்போ அதை விட்டு கலரிடலாம் ஜஸ்ட் அது முழுகிற அளவுக்கு நீங்கள் புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன்
இப்போ வந்து நம்ம புளி தண்ணி சேர்த்து mix பண்ணிட்டு அந்த அவலுக்கு மூடி வைப்போம் இல்லையா அது அவலோட கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்க்கு மேல இருக்கணும் அந்த புளி தண்ணி நீர்க்க தான் கரைச்சு வச்சிருக்கேன் ரொம்ப கெட்டிமா இல்ல ஒரு mix பண்ணிக்கலாம் இப்போ மிச்சர் கடதியும் ஊத்திடலாம் இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும் ஊர்னதுக்கு அப்புறம் நம்ம தாளிக்க போறோம் இந்த அளவுக்கு இருந்தா போதும் ஊறட்டும் வந்து புளி தண்ணில அவல mix பண்ணி வெச்சிருந்தோம் உப்பு மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்து இங்க பாருங்க நல்ல ஊறிடுது பாருங்க உதிர உதிர ஆயிடுதா இப்போ வந்து கடாய் வச்சிருக்கேன் அல நல்ல எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ நல்லா காஞ்சிருக்கு கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு சேர்த்துருவோம் இதுக்கு வந்து நம்ம வெங்காயம் சேர்த்து தான் பண்ண போறோம் சோ நான் அதனால வந்து வெங்காயம் ஒரு ரெண்டு நல்ல பெரிய சைஸ்ல ரெண்டு வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை மேல எடுத்து வச்சிருக்கேன் அப்படியே சேர்க்க போறோம் ஆல்ரெடி நம்ம வந்து புளி தண்ணியில அவல் mix பண்ணும்போது பெருங்காயம் போட்டுறோம் பட் எண்ணெயில கொஞ்சம் போடும்போது அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால எண்ணெயில கொஞ்சம் வாசனையா இருக்கும் அதனால கொஞ்சம் சேர்த்துக்கறேன் இப்போ வெங்காயமும் சேர்த்துறலாம் வர மிளகா முன்னாடியே சேர்த்துருக்கணும் காரத்துக்கு ஸோ இப்போ சேர்த்துடுறேன் நான் இதோடய சேர்ந்து அப்படியே வதங்கிடும் வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு ஊற வச்ச அவல் சேர்த்துடலாம் நாம நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும் பட் அதில் உப்பு காரம் புளிப்பெல்லாம் இறங்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்இப்போ அடுத்து என்ன ரெசிபின்னு பார்க்கலாம் இப்போ சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் தான் பண்ண போறோம் பச்சை பயிறு கிரேவி ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் கச்சட்டி வச்சிருக்கேன் அதில் எண்ணெய் விட்டுருக்கு அது நல்லா காஞ்சிருது தாளிக்கிறதுக்கு வந்து சீரகம் ஒரே ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரே ஒரு பிரிஞ்சி இலை இதுக்கப்புறம் வந்து வெங்காயம் நல்ல மீடியம் சைஸ்ல ரெண்டு வெங்காயம் பொடியா கட் பண்ணது அதையும் சேர்த்துறேன் வரமிளகா பொடியும் சேர்க்க போறோம் பச்சை மிளகாவையும் சேர்க்கிறோம் இப்போ பச்சை மிளகா இஞ்சி பூண்டு விழுது வந்து கோர்ஸாக அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கூடிய முட்டை இஞ்சி பூண்டு விழுது வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சேருங்க அது ஒரு நல்ல வாசனையாக இருக்கும் நீங்கள் அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்க்கும்போது அது வேற மாதிரி இருக்கும் கடையில் வாங்கி சேர்க்காம கூடிய முட்டை ஃப்ரெஷ்ஷாக டக்குன்னு ஒரு நிமிஷம் இடிச்சுக்கிறதுல எவ்வளோ நேரம் ஆக போகுது டக்குன்னு நசுக்கிட்டு சேர்த்து விட்டுறலாம் ஸோ இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன் நான் இது கூட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் ஆப்ஷனல் தான் நான் பயறு சேர்க்கறதுனால கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துக்கிறேன் நான் இல்லை கொஞ்சம் மஞ்சள் பொடி அப்புறம் உப்பு நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் தக்காளி நல்லா வதங்கிடுது ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் போடுறேன் நான் சும்மா ஃப்ளேக்ஸாக அரைச்சி வச்சுருக்கேன் வந்து தனியா பொடி கொஞ்சம் இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும் நம்ம வந்து காரப்பொடியும் தனியா பொடியும் போட்டிருந்தோம் நல்லா வதங்கிடுது இப்போ வேக வச்ச பச்சை பயிரை சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு வந்து தண்ணி விட்டுக்கணும் அப்புறம் வேணுங்கிற அளவுக்கு நம்ம வெந்நீர் சேர்த்துக்கலாம் வெந்நீர் சேர்த்துக்கலாம் கிரேவி நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து குவான்டிட்டி வெந்நீர் சேர்த்து குவான்டிட்டி வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம் நம்ம திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அதை கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கொதி வரட்டும்
இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த பச்சை பயிறு கிரேவி நீங்க பண்ணிட்டீங்கன்னா சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கும். நல்லா சுட சாதத்துல நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிடறதுக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும். சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். இப்ப வருது வந்து வெய்ய காலம் தானே, இப்போ நீங்க இந்த பச்சை பயிர் வந்து குளும உடம்புக்கு, ஸோ நம்ம வந்து வாரத்துல ஒரு நாளோ ரெண்டு நாளோ அடிக்கடி சேர்த்துக்கிறதுக்கு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும், சிம்பிளா முடிச்சிடலாம். டக்கு காலங்கத்தால இந்த வெயில வந்து ரொம்ப நேரம் கிச்சன் குள்ள இருக்கிறதுக்கும் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான சமயத்துல வந்து இந்த மாதிரி ஒரு கிரேவி பண்ணிட்டீங்கன்னா ரெண்டுத்துக்கும் சாதத்துக்கும் ஆற மாதிரி இல்லை டிஃபனுக்கும் ஆற மாதிரி நீங்க வந்து பிளான் பண்ணி பண்ணிடலாம். குருமா அதெல்லாம் பண்ணீங்கன்னா நீங்க தோசை எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அதுல வந்து அழகா வந்து தொட்டுன்னு சாப்பிட்றலாம், பிசைஞ்சும் சாப்பிட்றலாம். இப்போ வந்து கஸ்தூரி மேத்தி சேர்க்கிறேன், இது கூடவே வந்து வெண்ணெய், கொத்தமல்லி, அவ்வளோதான். ஸோ ஆஃப் பண்ணிடுறேன், அப்படியே மூடி வச்சிருவோம். அந்த வெண்ணெய் உருகி அப்படியே செட் ஆகி கரெக்டாக வரும். நம்மளுடைய பச்சை பயறு கிரேவி ரெடி. ரொம்ப ரொம்ப சிம்பிள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்து என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். பச்சை மொச்சை போட்டு நம்ம வந்து குருமா பண்ண போகிறோம். அதுக்கு நான் பச்சை மொச்சையை வந்து கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடியும் போட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அங்கே வெந்து ரெடியாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து காரத்துக்கு நான் வந்து வெறும் பச்சை மிளகா காரம் தான் சேர்க்க போகிறேன். அதனால் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் அரைக்கிறதுக்காக ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு 2 கிராம்பு ஒரே ஒரு பட்டை கொஞ்சம் சோம்பு, அரைக்கும் போதும் சோம்பு சேர்த்துக்க போகிறோம், ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு. அப்புறம் பாதாம் பருப்பு ஒரு 6-7 பாதாம் பருப்பு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரே ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, எப்பயும் போல் மஞ்சள் பொடி, தனியா பொடி, கொஞ்சம் உப்பு, தேவையானதெல்லாம் சேர்க்க போகிறோம். நாம் இந்த பக்கம் வந்து கரிச்சட்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன், அது காஞ்சிருக்கு. தாளிக்க வேண்டியதெல்லாம் முதல்ல தாளிச்சிடலாம். நாம் ஒரே ஒரு பட்டை, 2 கிராம்பு சோம்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து தாளிக்க போட்டுக்கலாம். அரைக்கும் போது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம், வெங்காயம், கருவேப்பிலை, இது கொஞ்சம் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அரைச்ச விழுது சேர்த்துடலாம். காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணால் பச்சை மிளகாவும் வரமிளகா பொடியும் சேர்த்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி பார்த்து காரம் மட்டும் சேர்த்துக்கலாம். ஆனால் பச்சை மிளகா காரம் மட்டும் போடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக அது வதங்கணும், அது வதங்கட்டும். அதுக்குள்ளே இதே மிக்ஸி ஜார்லயே வந்து நம்ம வந்து அரைக்க வேண்டியதெல்லாம் வந்து அரைச்சிக்கலாம். தேங்காய் கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் தாளிச்சோமா, 1/2 டீஸ்பூன் சோம்பு வந்து அரைக்கிறதுல போட்டுடலாம். அப்புறம் வந்து பாதாம் பருப்பு, கொஞ்சமாக தனியா பொடி சேர்க்க போகிறோம். அதையே சேர்த்தே வந்து அரைச்சிக்கலாம். நாம் தனியா பொடி 1 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போங்க நம்ம வந்து தேங்காய், தனியா பொடி, அதுக்கப்புறம் சோம்பு, பாதாம் பருப்பு அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம், தக்காளி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் உப்பு, தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து வேக வச்ச பச்சை பயிரை, பச்சை மொச்சையை சேர்த்துக்கலாம். வேக வச்ச பச்சை மொச்சை, அரைச்ச விழுது, இதே கொஞ்சம் தண்ணி விட்டு அலம்பிக்கலாம். நான் வந்து மொச்சையை வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுலயே வந்து மிக்சி ஜார்ல விட்டு கொஞ்சம் அலம்பி விட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். ஏன்னா ஏற்கனவே மொச்சை வேக வைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அது தவிர தக்காளி வதக்கும் போது வேற உப்பு சேர்த்துருக்கோமா, ஸோ அதனால மோஸ்ட்லி பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு கொதி வரட்டும் பாருங்க, குருமா நல்லா கொதிக்கிறது. இப்போ மேலாக ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம், நெய், அப்புறம் கொத்தமல்லி, அவ்வளோதான். நம்மளுடைய பச்சை மொச்சை குருமா வந்து ரெடி. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது வந்து சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், பூரிக்கும் நல்லாயிருக்கும், சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், அப்புறம் ஈஸி தான். ஒன்றுமே இன்க்ரீடியன்ட் ரொம்பவே கிடையாது. வெங்காயம், தக்காளி கொஞ்சோண்டும் பச்சை மொச்சை இருந்தாலே போதும். நான் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பூண்டு, பச்சை மிளகாலாம் காரத்துக்கு இந்த மாதிரி போத்தினால ரொம்ப 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 கம்மி தான் இன்க்ரீடியண்ட்டு.
பட் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். டெஃபினட்டா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். கடைசி ஆறாவது ரெசிபியா பார்க்க போறது வந்து அரைச்சு விட்ட வெத்த குழம்பு. இது கல்யாண வெத்த குழம்பு மாதிரி இருக்கும். சோ கண்டிப்பா அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பாத்துட்டு வந்துடலாம் வாங்க. ஒரு அரைச்சு விட்ட ஒரு வெத்த குழம்பு பண்ண போறோம். இதுதான் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து அரைச்சு விட்ட வெத்த குழம்புக்கு இந்த பக்கம் கரிச்சட்டி வச்சு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அது காஞ்சின்ருக்கு. இந்த பக்கம் கரிச்சட்டி வச்சு அதுலயும் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதுல வதக்கி அரைக்க போறோம். அதுல வந்து தாளிக்கிறது தாளிச்சு அதை முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். நாம இந்த பக்கம் வந்து எண்ணெய் காஞ்சிருக்கு. கடுகு, வெந்தயம், பெருங்காயம் சேர்க்கிறேன், கருவேப்பிலை, மணத்தக்காளிக்கா வத்தல் சேர்த்துக்கிறேன். மணத்தக்காளிக்கா வத்தல் சேர்த்துருக்கேன். நீங்க வந்து சுண்டைக்காய் இருந்தா சுண்டைக்காய் கூட சேர்த்துக்கலாம். சோ என்ன வத்தல் இருக்கோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். கொத்தவரங்காய் இருந்தா அது கூட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வத்தல், கொத்தவரங்காய் வத்தல், மாங்காய் வத்தல் எதுவா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்ப வந்து சுண்டைக்காய் வத்தல் சாரி மணத்தக்காளிக்காய் வத்தல் வந்து வதங்கி எடுத்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும் இருக்கு. அதனால சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து பூண்டு உங்களுக்கு வாசனை பிடிக்கும் அப்படின்னா நீங்க வந்து பூண்டும் சேர்த்துக்கலாம். பட் அது ஆப்ஷனல் தான். வெங்காயம் இந்த மணத்தக்காளிக்காய் வத்தலோட சேரும்போது இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப இந்த வெங்காயம் இந்த பக்கம் வதங்கட்டும். கொஞ்சம் மஞ்சப்பொடி மட்டும் சேர்த்துருவோம். அரைக்கிறதுக்கு என்ன வதக்கணுங்கிறத இந்த பக்கம் பார்த்துடலாம். நாம வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த பக்கமும் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்சிடுது. அதில் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு கொஞ்சம் கலர் மாறட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் வதங்கிடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் வந்து நல்ல ஒரு குட்டி கப்பில் ஒரு கப் எடுத்துருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சது 6:00 அரைச்சி எடுத்துட்டாச்சு. வெங்காயமும் வத்தலும் வதங்கிடுத்து இப்போ வந்து வத்த குழம்பு பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டீஸ்பூன் சேர்க்குறேன். ஸோ நீங்கள் வத்த குழம்பு பொடி உங்களுக்கு காரம் எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். வத்த குழம்பு பொடி இருந்தால் அது மட்டும் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து குழம்பு மிளகா பொடினு வச்சுருப்போம் இல்லையா, அதுவும் இல்லைன்னா வெறுமை ரெட் சில்லி பவுடர் இல்லை சாம்பார் பொடி எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நம்மளுடைய விருப்பம் என்ன வீட்டில் இருக்கோ அதை நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெத்த குழம்பு பொடி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. மில் ஹவுஸில் சிஎம் வெத்த குழம்பு பொடினே கிடைக்குது. நான் உங்களோட நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இப்போ வந்து எண்ணெயில் லைட்டாக பரட்டியாச்சு. அரைச்ச விழுதையும் சேர்த்துடலாம். அரைச்ச விழுதும் எண்ணெயில் ஒரு பெரட்டு பெரட்டிட்டு அதுக்கப்புறமா புளி தண்ணி சேர்த்துக்கலாம். அரைச்ச விழுது அப்புறம் வெத்த குழம்பு பொடி எல்லாமே எண்ணெயில் வதங்கிடுது. இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துருக்கேன். அதோட மிக்சி ஜார் எல்லாமே அந்த தண்ணி விட்டுடுறேன். இன்னும் வந்து உப்பு சேர்க்கலை. உப்பு எல்லாம் சேர்த்துட்டு ஒரு கொதி விடுவோம். நம்ம தேவையான உப்பு போட்டுடலாம். எப்பயும் போல கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லமும் சேர்ந்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த பக்கம் வந்து குழம்பு வந்து கொதிச்சு கொதிச்சு பாருங்கள் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் வந்து வெள்ளை புளி சேர்த்துருக்கேன். அதனால உங்களுக்கு கலர் அப்படி இருக்குது. புளியோட புளிக்க நல்லா கருப்பாக இருந்ததுன்னா கலர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் வரும். நம்மளுடைய அரைச்சி விட்ட வெத்த குழம்பு ரெடி ஆகிடுது. நல்லா கொதிச்சு கொச்சி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது. நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி நல்ல சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு இதை பிசைஞ்சுட்டு ஒரு அப்பளாமோ வடாமோ இல்லை தேங்காய் போட்ட கறியோ காரக்கறியோ எது சுட்ட அப்பளம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். தொட்டன் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஆறு ரெசிபியும் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிரும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த ஒரு செட் ஆஃப் 6 ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.